योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। हरे राम हरे राम, राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। मन्दस्मितमुहाम्भोजं मगनीय पुनर्नवं मधुरावाचिनं शान्तं सर्वभूतदयाभरं भक्तवात्सल्यजलधिं परमानन्द विग्रहम्। இன்னைக்கு ஒரு புண்ணியமான நாள், பொன்னான நாள், நன்னான நாள். நம் சத்குருநாதர் பகவானுடைய அருள் பெரும் கருணை காலம் இன்னைக்கு கரிகாலம் எப்படி இருக்கு அப்படின்னா, சொல்றாங்க கலி எப்படி தோஷம் நிறைஞ்சதுன்னு. நமக்கு எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. கலியில ஏன் பிறந்தோம் அப்படின்னு சந்தோஷப்படணுமா? என்ன, கலியிலதான் ஒரு குருநாதரை பார்த்து அவரோடு இணைந்து வாழக்கூடிய சத்சங்கம் கிடைத்த ஒரு காலம் நமக்கு. அதனால சந்தோஷப்படுங்கள் சந்தோஷப்படுங்கள் மகாத்மாக்கள் எல்லாம் அறைகூறாங்க. முக்காலமும் அழிவற்ற முத்தான சத்தான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டா எத்தனையோ சொல்லலாம். அவர் ஒரு மனசுக்கு ஏத்த மாதிரி எத்தனையோ பொருட்களை சொல்லலாம். ஆனா என்ன சொல்லிடுது வேதம்னா, இது இல்லை இது இல்லை இது இல்லை, இது அழிஞ்சிரும், அழியக்கூடியது அழியக்கூடியது அழியக்கூடியது. நம்ம பிறந்தா ஒரு நாள் போய்தான் சேரணும். அது வந்து ஆல்ரெடி தலையில எழுதியாச்சு, நமக்கு தெரியாது. முதுகு பின்னால இருந்து யமன் கேக்குறான், ஏய் ரெடியா டீலா நோடிலா அப்படின்னு தினப்படி கேட்டு இருக்கான். நமக்கு தெரியாது. ஆனா தழியக்கூடிய உடம்பு பிறந்த பயன் பிரானடி சேரத்தான், வேற கதையே கிடையாது. ரெண்டாவது இதுக்கு கதையே கிடையாது. ஆனா என்ன அது எந்த கடையில வைக்கிறது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சரி நாமம் சொல்லு அப்படின்னா, நாமம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நாமம்னா ஏதாவது ஒரு பகவானுடைய நாமம், ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா பிள்ளையாரப்பா முருகா அப்படின்னு ரெண்டு எழுத்து நாமம் ராமாலாம். ஆனா அது சொல்றதுக்கு கூட என்ன பண்ணுதான், மனசு மனித மனம் நேரம் நிக்கவே மாட்டேங்கிறான். வாய் வேணா ராமா 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 சொல்லுது, அதுக்குள்ள மனசு எந்த கண்ட்ரிக்கு இல்லாம வேர்ல்டுல போயிட்டு திருப்பி வந்து உட்கார்ந்துருது. ஆனா நம்ம பகவான் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல மனசு அலையட்டும் பரவாயில்ல. அவர்களுடைய முக்கியமான சுவாமிகளுடைய உபதேச மொழிகள்ல ஒண்ணு, ஐயோ நான் நாமம் சொல்றேன் நீங்க சொல்றீங்க, நாமம் சொன்னா போதும் வேற ஒரு பரிகாரமும் தேவையில்லை, எல்லா பரிகாரமும் கலிக்கு நாமத்திலே அடங்கி இருக்குன்னு சொல்றீங்க. நாமம் சொல்றேன் ஆனா என் மனசு வந்து நிக்க மாட்டேங்குது ஓடிக்கு. பரவாயில்லையே உன் மனசு நிக்காட்டா போட்டோம், நாமம் சொல்லத்துல உன் நாக்கு வந்து பம்பு பேசாம உழலாம இருக்கா போதும். அது ஒண்ணு அப்படியே வேற மாறி கொண்டு போய் பகவானுடைய திருவடியில நீ தெரிஞ்சு சொல்றியோ தெரியாம சொல்றியோ அறிஞ்சு சொல்றியோ அறியாம சொல்றியோ பகவான் நாமம் அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாத்தோட பெருசு என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தையின் திருநாமம் யோகிராம் சிவக்குமார் என்றது அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்லிட்டு, உனக்கு ஒரு கஷ்டம் வருதா, உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, உனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணுமா, நீ என்ன தெரிய வேண்டாம், என்ன படத்தை பார்க்க வேண்டாம், நீ என்ன ஒண்ணு எங்கிட்ட வர வேண்டாம், ஆனா இருக்கிற இடத்துல இருந்தே யோகிராம் சிவக்குமார்ங்கிற நாமத்தை என்னுடைய தந்தை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக அருளி உள்ளார்கள். அதை சொன்னீங்கனாலே உங்களுக்கு என்னுடைய அருளும் ஆசியும் உண்டு, இன்ஸ்டன்ட் ஹெல்ப் அப்படிங்கிறாங்க. யோகிராம் சிவக்குமார் என்ன காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்கன்னு கூட சொல்ல வேண்டாம், யோகிராம் சிவக்குமார் அப்படின்னு சொன்ன உடனே
என்னுடைய தந்தையின் அருளும் ஆசியும் உண்டு, இன்ஸ்டன்ட் ஹெல்ப் கிடைக்கும்னு சாமி வந்து சத்திய வாக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரணமா என்ன அப்படின்னா, நம்ம வேதங்கள்ல இந்து சாஸ்திரப்படி நிறைய ஃபங்க்ஷன், நிறைய பண்டிகைகள் எல்லாமே வந்து வழிவகுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஒரு பிள்ளையார்னா உடனே என்ன செய்யறோம், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அவர் வந்து சாமித்தியம் கூட அவருக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு அருகம்புலாம் போட்டு அவருக்கு போற்றி பாடி பண்றோம். முருகனுக்குன்னா சஷ்டி, அம்பாளுக்குன்னா நவராத்திரி, சிவனுக்குன்னா சிவராத்திரி. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு இருக்கிறதுல மகான்களுக்கு குருநாதருக்கு ஒரு ஜெயந்தி விழா அப்படின்னா, இத நம்ம இவ்வளவு விசேஷமா இந்த கொரோனா காலத்துல இத்தனை பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, எல்லா கடமைகள் இருக்கு, அதெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு குருநாதருக்காக இந்த எல்லைக்குள்ள அடி எடுத்து வரத்துல பகவான் வந்து அத்தனை அடி எடுத்து தன்னுடைய ஆசையை வந்து காற்றாற்று வெள்ளம் மழை பெய்ததுல முந்தாங்கெல்லாம் அருவி போல கொட்டுற மழையினுடைய அருளை நமக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனால் ஜெயந்தி நன்னாள் சொல்றோம், சாதாரணமா வர்றத விட ஒரு குறிப்பிட்ட விசேஷ நன்னாள்ல எல்லாரும் இப்படி ஒன்னா கூட ஒன்னா கூடுறதே என்னன்னா பலம், பலம் என்ன ஒரு சக்தி, ஆன்ம சக்தி, சத்சங்க சக்திம்பாங்க. எதுக்கு எல்லாம் ஒன்னா கூடணும்னா, நம்ம சாதாரண ஒத்த கை வச்சுட்டு தட்டினா யாருக்குமே என்ன பண்ணாது, சத்தம் வராது. ஆனா எல்லாரும் சேர்ந்து தட்டத்துல அந்த ஒலி விண்ணப்பழந்த ஆகாசத்துல எதிரொலிக்கிற மாதிரி ஒரு நல்ல நன்னாள்ல, ஜெயந்தி நன்னாள்ல எல்லாரும் இப்படி பகவான பாக்குறதுக்கு என்ன அவருடைய கட்டாட்சத்தினுடைய மகிமைய வாய திறந்து ஒரு வார்த்தையினால வர்ணிக்கவே முடியாது. மகான்கள்லாம் பேசணும், மகான்கள்லாம் வாய திறந்து பேசணும்னு தேவையே கிடையாது. இப்படி வந்து உட்காரணும் அவங்க முன்னால, யாரும் இதை வந்து சாமி வந்து பாலிங்கில் இருக்காங்க வெள்ளச்சாமி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஜீவனோட ஜீவ கலையோட ஒரு குருநாதரால் இந்து நடமாடும் கண்கண்ட பேசும் தெய்வமாக விளங்கி மகாராஜ ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியினுடைய அருள் அன்னைத்தையும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த பகவானை வந்து எழுதுற பண்ணியிருக்காங்க. ஜீவ கலையோட இருக்காங்க. நம்மளுடைய வேலைன்னா என்னன்னா, இங்கே வந்து முன்னால உட்காரணும். உட்கார்ந்து என்ன பண்ணணும், கடாட்சம் கண்ணினுடைய தீர்க்கமான பிரகாசம் ஒளி நம்ம மேல பட்டாலே என்னது, போதும் போதும். இந்த ஜென்மம் பிறந்த பயன் பிரானடி சேதல் என்பதற்கு அது ஒண்ணு போதும். கடாட்சத்துல வந்து உட்காரத்துல ஜெயந்தி நன்னாள்ல அருள் வந்து அப்படியே நம்ம வந்து இப்படி கையை தூக்கணும்னா பகவான் என்ன பண்றாங்க, மற்ற ஒருற அளவுல இருந்துகிட்டு அருளை புல்ல கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம தயாரா இருக்கமா, மழை வந்து எல்லா இடத்துலயும் பொழிதான். எப்பயுமே அந்த சின்ன எடுத்துக்காட்டை சொல்லிக்கிடுறாங்க, எல்லா வீட்லயும் மழை தண்ணி வடியக்கூடிய மடை உண்டு, உண்டா இல்லையா? மழை தண்ணி வெளியேறக்கூடிய மடை உண்டு. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, போய் வச்ச பாட்டி சொல்றே, இவர் பாத்திரத்தை கொண்டு வையிடா, மழை தண்ணி புடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான், வைக்கிறான். பேரனோ பேர பேத்தியோ இப்ப எவனோ ஒருத்தன் வீட்டுல பாட்டி சொன்ன கேட்டு, அப்புறம் மழை நின்ன பிறகு போய் பார்த்தா என்ன ஆகுது, பாத்திரத்துல தண்ணி இருந்ததா இருக்காது. பாத்திரத்துல தண்ணி திருப்பி வச்சாதானே, பானையை நேரம் வச்சாதானே தண்ணி அதுக்குள்ள இருக்கும். பாத்திரத்தை வந்து மடக்கி கீழே தான் குப்பரை கவுத்தி வச்சா அதுல தண்ணி எப்படி இருக்கும், இருக்காது. பாத்திரத்தை என்ன செய்யணும், மழை தண்ணியை குடிப்பதற்கு மடக்கி கீழே பானையை நிமித்தி வச்சிருந்தா தான் அந்த பானையில நீர் வடியும். சரி, நீர் வடியட்டும், அதுவே ஓட்டப்பானியா இருந்தா என்ன ஆகும், நிமித்தி வைக்கல, ஓட்டப்பானியா இருந்தா தண்ணி அவ்வளவோ கீழே போயிடும். நம்ம உடம்புல எத்தனை ஓட்டம் இருக்குன்னு யாரா கரெக்டா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். நவராத்திரி கொண்டாடுறோம், நம்ம உடம்புல 9 ஓட்டம் இருக்கான், 9 ஓட்டம் வழியா உள்ள இருக்கிறதுலாம் வெளியில போகாம இந்த மூச்சு காத்து என்ன பண்ணுது, போயிட்டேதான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, ஓட்டை 9 ஓட்டை பாத்திரமாகிய நம்மை குரு என்ற நிறை தொட்டிக்குள்ள கொண்டு தபத்துன்னு போட்டாச்சுன்னா தண்ணி நிறைஞ்சிருக்குமா, ஒழுகவே ஒழுகாத. நம்ம செய்ய வேண்டியதுலாம் இது மாதிரி தினம் வந்து வாயின் பயன் நாம சொல்றது தான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிடைக்குமோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படியா. அதனால வந்து உட்கார்ந்துருந்து நல்ல நாள்ல நம்ம வந்து நிறை தொட்டியா, நிறை நிலையாகிய சமுத்திரமாகிய அவருக்கு தூற்றுதலும் கிடையாது,
போற்றுதலும் கிடையாது. இன்னைக்கு வர்றோம் அப்படின்னா யாருக்கு நன்மை? நம்ம வந்து சாக்கடை, சாக்கடை வந்து யாரு கூட கலக்க போறோம்? சமுதிரமாகிய பகவானோடு கலக்கத்துல சாக்கடைன்னு தனியா ஏதாவது உண்டா? கிடையாது. அவரு தன்னோட நம்மளை வந்து இணைச்சிடுவாரு. அப்புறம் நமக்கு வேற நித்திய சொத்து எதுவுமே தேவையில்லை. குருங்கிற நித்திய சொத்து கிடைத்த பிறகு வாழ்வில் தேடி அடையக்கூடிய அழியா சொத்து புதையல் பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட குருநாதரை கொண்டாடக்கூடிய ஜெயந்தி விழால இன்னைக்கு வந்திருக்கன்னா பகவான் வந்து ஒன்ன வந்து பிச்சையா கேக்குறாங்க. சாமி வந்து என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல ஞானானந்த தபோனத்துல இருக்கிறதுல சாமி ஞானானந்தருடைய சுவாமியுடைய கருணையினாலதான் இவர் ஒரு பெரிய சிவஞானி. இவர் ஒரு பெரிய சிவஞானி 1970 ராஜமாணிக்க ஐயாவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். மகான்களை வந்து ஒரு மகான வாழ்க்கையில தேடி அடையிறதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து ஒரு மகானுடைய சன்னிதானத்துல இன்னொரு மகானை சிவஞானி என்று சுட்டிக்காட்டி அதை அறிந்து ஒப்புக்கொள்றது, அது அப்படியே ஒப்புக்கொள்றது, இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் அப்படிம்பாங்க. ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொண்டு தான் பெற்ற அனுபவத்தையும் தான் பெற்ற ஆனந்த தேனையும் தான் பெற்ற இன்பத்தையும் எல்லாரும் அடையணும் 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 சொல்லி சுவாமியை பிரகாசப்படுத்தி குருவை பிரகாசப்படுத்துதல் ஒண்ணு இருக்கு. நம்ம நம்மளையே பார்த்துக்கிட முடியல. ஒரு குரு கிடைக்கிறதுனா அவரை பிடிச்சுக்கணும், ஒரு பிரகாசப்படுத்துகின்ற சேவையை செய்து இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பாக்கியமும். உலகம் ஃபுல்ல எந்தெந்த இடத்துலாமோ யோகிராம் சிவகுமாருடைய ஜெயந்தி விழா பக்தர்களாக கூடி நாமா சொல்லி நாம என்ன சாமி வந்து சொல்லிடுறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய நாம எங்கிட்ட ஒன்றும் இல்லை. யாரும் பணம் செலவழிச்சோ காசு செலவழிச்சோ திருவண்ணாமலைக்கு வரணும் நான் சொல்லவே மாட்டேன். என் போட்டோ இருக்கு, போட்டோலையும் ஒன்றும் இல்லை. ஆனால் கீழே யோகிராம் சிவகுமாருங்கிற நாமம் இருக்கு. என் தந்தை இந்த உலகத்து ஆசீர்வாதமாக கோயில் கட்டல, இந்த பிச்சைக்காரன் புஸ்தகம் எழுதல, ஆன்மீகத்துல முன்னேற மாதிரி யாருக்கும் நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆனால் யோகிராம் சிவகுமாருங்கிற பேரை என் தந்தை பெரும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு அழித்து சென்றுள்ளாரு. அந்த நாமத்தை சொல்லத்துல நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா கிட்டும் அப்படின்னு சத்திய வாக்கு பகவான் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்பேற்பட்ட நாமத்தை பிறவி கிடைச்ச பிரயோஜனம் இல்லை, வாய் கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. பிறவி இப்ப எல்லா விலங்குக்குதான், 84 லட்சம் பிறவிகள் எல்லாத்துக்கும் தான் பிறவி கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் தான் வாய் கிடைச்சிருக்கு. வாயினால யாரால பேச முடியும்? நமக்கு மட்டுமே அது பகவானால அழிக்கப்பட்ட வரப்பிரசாதம். வாயினால பகவானுடைய நாமத்தை எல்லாரும் ஒன்னாச்சு கூறி பகவானுடைய குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் எல்லாரும் பாத்திரமாக வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் வேண்டி வணங்கி கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இதெல்லாம் நமக்கு பிச்சையாக போட்ட ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுக்கும் நன்றிய நமஸ்காரத்தில் நல்ல சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டு யோகிராம் சூ